Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போறது first standard maths chapter name numbers. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா subtraction. Compute the subtraction fact by circling. ஓகேவா? சோ இங்க டோட்டல் எத்தனை பேர் இங்க இருக்கு? 1 2 3 4 5 6 7 7 பேர்ஸ் இருக்கு டோட்டலா. ஓகேவா? சோ அங்க 7 போட்டுருக்காங்க. எத்தனை சர்க்கிள் பண்ணிருக்காங்க பாருங்க. 1 2 3 அதாவது -3 அந்த 3-ஐ கழிச்சிட்டனா மீதி எத்தனை இருக்கு பாருங்க 1 2 3 4 ஓகேவா ரிமைனிங் 4 இருக்கு அதாவது மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 7 பேர்ட்ஸ் இருக்கு 7 பேர்ட்ஸ்ல 3 பேர்ட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணிருக்காங்க அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு ரிமைனிங் இருக்குது 4 பேர்ட்ஸ் இருக்கு ஓகேவா சேம் அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இங்க கோட் இருக்கு எத்தனை கோட் இருக்கு 1 2 3 4 5 ஓகேவா மொத்த எத்தனை கோட் இருக்கு 5 கோட்ஸ் இருக்கு ஓகேவா அதுல -2 கொடுத்திருக்காங்க -2 னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் நீங்க 2 கோட்ட வந்து சர்க்கிள் பண்ணனும் ரவுண்ட் போடுறங்க ஓகே 1 அதுக்கு அப்புறம் 2 ஓகேவா 2 வந்து சர்க்கிள் பண்ணிடணும் ரிமைனிங் எத்தனை இருக்கு 1 2 3 ஓகேவா 5 ல 2 போயிடுச்சுனா மீதி எத்தனை இருக்கும் 3 இருக்கு ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 இங்க கேப்சிகம் இருக்கு எத்தனை கேப்சிகம் இருக்கு மொத்தம் 6 இருக்கு ஓகே 6 minus 4 ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் நீங்க 4 னா 4 கேப்சிகம் சர்க்கிள் பண்ணுங்க 1 2 3 4 இந்த 4 சர்க்கிள்ஸ் இந்த 4 கேப்சிகம் சர்க்கிள் பண்ணிட்டனா மீதி எத்தனை இருக்கு மீதி இருக்குது 1 2 2 தான் மீதி இருக்கு ஓகேவா சோ இது வந்து எப்படி பண்ணனும்னு நீங்க நம்பர்ஸ் மட்டும் போட்டு பிராக்டீஸ் பண்ணிக்கங்க டிராலாம் பண்ணவேண்டாம் ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் போட்டு மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கம்ப்ளீட் தி சப்ராக்ஷன் ஃபேக்ட் பை ஸ்ட்ரைக்கிங் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க சர்க்கிள் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணாங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றாங்க ஸ்ட்ரைக் அவுட்னா ஒரு கேன்சல் ஒரு கட் கொடுத்தோம்னா அது கேன்சல் ஆயிடும் ஓகே இங்க பாத்தீங்கன்னா 4 கேபேஜஸ் இருக்கு 1 2 3 4 மொத்தம் 4 கேபேஜஸ் இருக்கு அதனால இங்க 4 போட்டுருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பாருங்க -3 னு கொடுத்திருக்காங்க அப்ப -3 னா 3 கேபேஜஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் ஸ்ட்ரைக் அவுட் பண்றது 1 2 3 இந்த 3 கேபேஜஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டனா மீதி எத்தனை இருக்கு மீதி இருக்குது 1 ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்ன நீங்க செய்யணும் ஓகேவா இங்க எவ்வளவு இருக்கு மொத்தம் 9 இருக்கு 9 ல -6 பண்ணிருக்காங்க அப்போ 6 ஃபெதர்ஸ் நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க மீதி எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணி எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் சப்ராக்ஷன் யூசிங் லைன்ஸ் லைன்ஸ் போட்டு எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு சொல்லி தரோம் ஓகே இது வந்து சின்ன சின்ன நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் 3 minus 2 அப்போ 3 னா 3 லைன்ஸ் டிரா பண்ணிக்கணும் minus 2 னா 2 லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா 2 லைன் கேன்சல் பண்ணிட்டா மீதி எத்தனை இருக்கு மீதி இருக்குது 1 ஓகேவா அதே தான் இங்க போட்டுருக்காங்க 3 minus 2 பண்ணா எவ்வளவு இருக்கும் 1 அதாவது 3 லைன்ஸ்ல 2 மைனஸ் பண்ணா மீதி இருக்குது 1 ரெண்டுமே சேம் தான் பட் எப்படி போட்டுருக்காங்கன்னா மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர்னு போட்டு மைனஸ் பண்ணிருக்காங்க அதே தான் பிராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க பிராக்டிஸ் செஷன் வந்து நீங்க தான் பண்ண போறீங்க உங்களோட ஆக்டிவிட்டி நோட்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கோங்க நம்பர்ஸ் எழுதிட்டு இப்போ 6 னு கொடுத்தாங்கன்னா 6 லைன் போடுங்க இங்க 6 லைன்ஸ் போட்டுட்டு அதுல -1 கொடுத்துருக்காங்க -1 னா ஒன்னே ஒரு லைன் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மீதி எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதணும் ஓகேவா அதுவும் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணும் லைன்ஸ் போட்டு கேன்சல் பண்ணும் இதுல வந்து பீட்ஸ் ஓகே பீட்ஸ் டிரா பண்ணிட்டு அதுல இருந்து மைனஸ் பண்ணும் 5 minus 1 அதாவது 5 பீட்ஸ் டிரா பண்ணிட்டு அதுல 1 கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்குது 4 ஓகேவா சோ இதெல்லாம் வந்து உங்களோட ஹோம்வொர்க் சரியா இந்த சம்ஸ் எல்லாமே வந்து நீங்க உங்களோட ஆக்டிவிட்டி நோட்ல ஒர்க் அவுட் பண்றீங்க ஓகே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குன்றது பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ